குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டி. 42 பள்ளிகளைச் சேர்ந்த 900 மாணவர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை புனித ஜோசப் பள்ளியில் ரோட்டரி சங்கம் சார்பில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டி நடைபெற்றது. வட்டார அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் 900 மாணவர்கள் பங்கேற்றனர். ரோட்டரி சங்க தலைவர் வள்ளி டெக்ஸ்ட் கதிரேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக திருவாடானை அரசு கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் பழனியப்பன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ஆரோக்கியசாமி வாழ்த்துரை வழங்கினார். சங்க செயலாளர் திருவெங்கடம், பொருளாளர் ராமநாதன், திட்ட இயக்குநர்கள் கார்த்திகை, ஜேம்ஸ், ஆரோக்கியசாமி, சாகுல் ஹமீத் மற்றும் சேர்மன் யூத் சர்வீஸ் மதன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற குழந்தைகள் தின விழா போட்டியில் கவிதை போட்டி, பேச்சுப் போட்டி, ஓவியம் வரைதல், நாட்டிய நடனப் போட்டிகள், நாடகம், கதை சொல்லுதல், மாறுவேட போட்டிகள், சிற்பம் செதுக்குதல், வினாடி வினா பாட்டுப் போட்டி உள்ளிட்ட தனிநபர் குழுவினர் போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார அளவில் 42 பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்டனர். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.